அன்பார்ந்த நேயர்களே வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்குணி பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் உள்ளது இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் குரு பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பதன் அடிப்படையில் குருவின் அதிர்ஷ்ட பார்வை பலனை பெறப்போகும் ஆறு ராசிக்காரர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போகிறார் என்பதனை சுருக்கமாக காண்போம் முதலாவதாக ராசி குரு பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆறு ராசிக்காரர்களின் மிகவும் அதிக நற்பணங்களை அடையப்போவது தான் ஏனெனில் குருவுக்கு நண்பரான செவ்வாய் ஆளக்கூடிய ராசி மேஷம் என்பதனால் நிச்சயம் அளப்பரிய நன்மைகளை ராசிக்காரர்கள் அடையப் போகிறீர்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களின் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதனால் உங்களது முயற்சிகளின் நல்ல வெற்றி கிடைக்கப்பெறப் போகிறது இந்த குரு பயிற்சியில் தனக்காரகன் லாபஸ்தானத்தில் வருவதால் மகத்தான தனயோகம் போகிறது உங்களது வாழ்க்கையில் எனவே இதுவரை இருந்து வந்த கடன்களை அடைத்து முடித்து பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் பெறப்போகிறீர்கள் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மோசமான பலன்கள் நடக்காது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் ஆகியவற்றின் மீது விழுவதால் உங்களது முயற்சிகள் சிறக்கப் போகிறது தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டு இறங்கி செயல்களில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள் புதிய வாய்ப்புகளையும் கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் காதலில் இருப்பவர்களுக்கு காதல் வாழ்க்கை கைகூடும் திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கைகூடும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது மேலும் இந்த குரு பயிற்சியால் சமூகத்தில் உங்களது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புகழும் உண்டாகப் போகிறது இந்த காலகட்டத்தில் திருமணத்தால் ஆதாயமும் மறுமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு ஏற்ற வரனும் மையப் போகிறது பதினொன்னில் குரு இருப்பதால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களின் ஆலோசனை பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே உங்களது வாழ்வில் அமையப்போகிறது உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதனால் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான செயல் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் முன்னெடுங்கள் அப்படி முன்னெடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களது வாழ்வில் ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் முக்கியம் இரண்டாவதாக மிதுனம் குரு பயிற்சியால் அற்புத பலனை பெறப்போகும் அடுத்த ராசி மிதுனம் ஏற்கனவே அஷ்டமசனியால் குடும்பத்தில் கஷ்டம் விபத்து வேலையின்மை என மிகவும் கடிமான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மிதன ராசி அன்பர்களுக்கு குருவின் ஐந்தாவது பார்வை உங்கள் மீது விழுவதால் மிக சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள் இதனால் அஷ்டமசனி கஷ்டங்கள் பெருமளவு குறையப்போகிற பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பத்து கூடிய ராசி அதிபதி உங்களது தொழிற்தானத்தை பார்ப்பதால் உங்களது கஷ்டங்கள் நீங்கப் போகிறது மேலும் நீண்ட காலமாக திருமண முயற்சியில் ஈடுபட்டவர்

வழிபட்டு வருவதால் உங்களது வெற்றிக்கு எந்த தடையும் இருக்காது மொத்தத்தில் இந்த குரு பேச்சு சிறப்பாகவே மிதனராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது மூன்றாவதாக ராசி குரு பகவானின் பார்வை அமைப்பு இதுவரை ஆறாம் இடத்தில் விழுந்து அதனால் சங்கடங்கையும் அனுபவித்து வந்த ராசியினர் தற்பொழுது குருவின் நேர் எதிர்பார்வையான ஏழாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் மிகவும் விசேஷமான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஐந்து எட்டாம் இடத்திற்குரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தின் வேலையை ஏழாம் இடத்தில் அமர்ந்து செய்வதால் வேலை தொழில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனி நல்ல வேலையும் தொழில் வாய்ப்பும் அமையப் போகிறது வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் செய்ய திட்டமிட்டு நிறைவேறாமல் இருந்தவர்களின் கனவு நிறைவேற நல்ல வாய்ப்பு போகிறது இதுவரை இருந்து வந்த கடன் வம்பு வழக்கு நோய் விலங்குகள் போன்ற மோசமான நிலை உங்களது வாழ்க்கையிலிருந்து நீங்கப் போகிறது மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அவர்களின் விருப்பம் நிறைவேறி குடும்பமே மகிழ்ச்சி கடலில் ஆடப்போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கைத் துணை உங்களுக்கு போகிறது உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற கனவும் ஆசையும் நிறைவேற வாய்ப்பு சிறப்பு ாகவே அமையப்போகிறது மேலும் நீண்ட காலமாக இருந்த மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும் ஆரோக்கியமும் மேம்படப்போகிறது ராசி மீது குருவின் பார்வை நேரடியாக விழுவதால் உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் நீங்கி சிறப்பாக இலக்கை அடையப் போகிறீர்கள் மேலும் பெயரும் புகழும் பெற்று செம்மையாக போகிறீர்கள் சிம்ம ராசி வேலை தடுப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வேலைவாய்ப்பை அமைத்து தரப்போகிறது மேலும் அரசியலிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகம் எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாக செயல்பட்டு அதில் வெற்றியும் காணப்போகிறீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் குருவினரினால் புதிய ஒப்பந்தங்களினால் நல்ல ஏற்பட போகிறது லாபங்களும் ஏற்பட போகிறது தொழிலில் மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை தரும் பயிற்சியாகவே இந்த குரு குறுப்பெயர் உங்களுக்கு அமையப் போகிறது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு இதுவரை குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அதாவது தடை ஸ்தானத்தில் இருந்தார் தற்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு செல்லப்போவது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் குரு நின்ற இடத்தை விட அவரின் பார்வை பலம் அதிகம் என்பது ஜோதிட விதி அதிலும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வை மிகவும் சிறப்பானதாகும் இதுவரை தடைப்பட்டு வந்த உங்களது முயற்சிகளின் செயல்களிலும் வெற்றி உண்டாகப் போகிறது இனி மேலும் நாள் வரை திருமண தடையால் மனக்குழப்பத்தில் இருந்த ராசி நண்பர்களுக்கு நல்ல வரன் அமையப் போகிறது வெளியூர் வெளிநாடு பயணங்களை எதிர்நோக்கி இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாவது பார்வையால் அவர்களின் கனவு நனவாக போகிறது சிலருக்கு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்க அனுமதியும் கிடைக்கப்பெறப்போகிறது கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுகளிலும் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று நினைத்த வாய்ப்புகளையும் பெறப்போகிறீர்கள் மேலும் இதனால் வரை இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றமும் சிறப்பான லாபமும் பெறப்போகிறீர்கள் இதனால் உங்களது பொருளாதார நிலையும் நல்ல முன்னேற்றம் அடைந்து இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் போகிறது மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது ஐந்தாவதாக தனுசராசி ராசிக்கு இதுவரை குரு நீச்சஸ்தானத்தில் இருந்தார் தற்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு செல்கிறார் எனவே இது ஒரு சிறப்பான அமைப்பாகும் குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் குருவின் சிறப்பான பார்வை பெறும் இடங்களின் அடிப்படையில் தரிசனாசினர் மிக சிறப்பான பலன்களை போகிறீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த இடங்களில் கிடைக்கப்பெறும் நட்பனங்களால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசியில் தனுசராசிக்காரர்களும் ஒன்று இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தனுசராசி என்பர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள் திருமண முயற்சிகள் நிறைவேறும் புதிய பங்குதாரர்கள் புதிய வாய்ப்புகள் என உங்களது தொழிலும் சிறப்படைய போகிறது மேலும் தொழில் மாற்றம் செய்ய விரும்புவோர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் மாற்றத்தை செய்யலாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது தொழில் முயற்சிகள் ஈடுபட்டவர்களுக்கு அதில் நல்ல வெற்றியும் லாபமும் அடையப் போகிறீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு நேரடியாக பார்ப்பதால் இது நாள் வரை உங்களது பாக்கியத்தை அனுபவிக்க இருந்த தடைகள் நீங்க போகிறது ஏதேனும் ஒரு வகையில் பெரியவர்களின் அன்பும் ஆலோசனையும் ஆதரவு கிடைக்கும் அவர்களின் ஆலோசனையால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் தொழிற்பிரையும் நீங்கி முன்னேற்றம் அடையப் போகிறது மேலும் இந்த குரு பயிற்சியில் ராசிநாதன் வலுப்பெறுவதாலும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களை குரு வலுப்படுத்துவதாலும் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் மேலும் உங்களது இலக்கு இலக்குகடையையும் வெற்றிகரமாக அடைவீர்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் அல்லது பழைய கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது மேலும் கல்வி மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மன வாழ்க்கையில் இன்பம் பெருகப் போகிறது மொத்தத்தில் தனுசராசி என்பவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி மிகவும் பொன்னான பயிற்சியாகவே போகிறது இறுதியாக கும்பராசி குரு பகவான் ஜென்ம குருவாக கும்பத்தில் அமர்கிறார் இதை தவிர எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கப் போகிறது குருவின் பார்வையால் யோகம் ராசிகளில் கும்பராசியும் ஒன்று ஜென்ம குருவாக இருந்தாலும் அவரின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பேச்சியால் குழந்தை பேரு உண்டாகப் போகிறது மேலும் திருமண தடையை சந்தித்து வந்தவர்களுக்கும் நல்ல வரன் அமையப் போகிறது இதுவரை இருந்து வந்த சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் நீங்கும் குருவின் பார்வையால் உங்களுக்குரிய பாக்கியத்தையோ யோகத்தையோ அனுபவிக்க எந்த ஒரு தடையோ அல்லது பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்காது விரைவில் சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் கும்பராசினருக்கு இந்த குரு பயிற்சி ஆறுதல் தருவதாகவும் அதை தாண்டி அதிர்ஷ்டம் தருவதமாகவே அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பயிற்சியாகவே அமையப்போகிறது நன்றி